ஹாய் வெல்கம் டு மை சேனல் தீபாவளி டென் டேஸ் சூப்பர் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கு ஏழாவது நாளில் கடந்துகிட்ருக்க எல்லா சிஸ்டர்ஸுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் எத்தனை பேர் இதில் நடுவில் பிரேக் பண்ணிங்க அப்படின்றது தெரியல ஆனால் பிரேக் பண்ணாமல் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வெயிட் லாஸ் அப்படின்றது கண்டிப்பாக நடக்கும் உங்களில் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த டயட் சார்ட் மூலிமா கண்டிப்பாக வெயிட் லாஸ் அப்படின்றது ஒன்று நடக்கும் ஏன்னா நார்மலாக நான் ஃபஸ்ட்டு வீடியோவிலே சொன்ன மாதிரி ஹெல்த் இஷ்யூ இல்லாதவங்க இந்த டயட்டில் வந்து கலந்துக்கோங்கம்மா அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஹெல்த் இஷ்யூ இல்லைனா கூட ஒரு சிலருக்கு நான் கொடுக்கக்கூடிய ஃபுட்டு வந்து கொஞ்சம் ஒத்துக்காமல் இருக்கலாம் காரணம் என்னென்னா அவங்கவுங்க தனிப்பட்ட உடல் அமைப்பு உடலுக்கு ஏற்றுக்கக்கூடிய ஒரு சில பொருட்கள் அப்படின்ட்டுருக்கு அப்போது அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி டயட் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட வெயிட் லாஸ் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா இப்போ தைராய்டு இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரி பண்ணணும் சுகர் இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரி பண்ணணும் ஹல்சர் இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரி டயட் கொடுக்கணும் பொழுது ஒவ்வொருத்தரோட ஏற்ற மாதிரி வெயிட் லாஸ் சேலஞ்சு நீங்கள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வெயிட் லாஸ் அப்படின்றது ரொம்ப ஈஸியாகவே நடக்கும் அதுக்கு நீங்கள் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப் மூலயமா என்னோடய கண்காணிப்பில் உங்களோட உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் வயசு ஹைட்டு வெயிட்டு டைப் பண்ணி அனுப்புங்க உங்களுக்கு வேறு ஏதாவது மெடிக்கல் இஷ்யூ இருக்கா வேறு எதுக்காக டேப்லெட் எடுத்துக்கிறீங்களா அப்படின்ற டீட்டெயில் சொல்லி எவ்வளோ பே பண்ணோம் அப்படின்ற டீட்டெயில் கேட்டு வாங்க உங்களோட உடல் எடையை எந்த ஒரு சைட் எஃபெக்டோ இல்லாமல் ஈஸியாக குறைக்க இப்போ டே எயிட் அன்னைக்கு காலையிலேருந்து நைட் வரைக்கும் நீங்கள் எது மாதிரி உணவுப் பொருட்கள் எடுத்துக்கணும் அப்படின்றத இப்போ பார்ப்போம் நீங்கள் மார்னிங் எழுந்த உடனே ப்ரெஷ் பண்ணிவிட்டு எப்பவும் போல் ஒரு டம்ளர் ஹாட் வாட்டர் குடிச்சிருங்க குடிச்சு ஒரு கால் மணி நேரம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரம் உங்களோட எக்ஸசைஸ் அந்த எக்ஸசைஸ் நீங்கள் யோகா பண்ணுறதாக இருந்தாலும் சரி இல்லைன்னா ஜோ ஜும்பா எக்ஸசைஸ் பண்ணுறதாக இருந்தாலும் சரி இல்லைன்னா உடலை அசைச்சு நீங்கள் என்னென்ன பண்ணணும்னு நினச்சாலும் சரி அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் படிக்கட்டு இருந்தது அப்படின்னா அந்த படிக்கட்டு ஒரு காலு மணி நேரம் ஏறி இறங்கினாலும் அதுவும் ஒரு உடற்பயிற்சி மாதிரி தான் அதுக்கப்புறம் தோப்பு கரணம் அப்படின்றது ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸசைஸ் ஸ்கிப்பிங் இருந்துச்சு அப்படின்னா ஸ்கிப்பிங் கயிறு வச்சு நீங்கள் வந்து ஒரு நூறு முறை ஸ்கிப்பிங் பண்ணிங்கன்னா ஸ்டார்டிங் ஹண்ட்ரட் அப்போ தான் அது வந்து உடம்புக்கு நல்ல எஃபெக்ட் கொடுக்கும் ஒரு ஹண்ட்ரட் டைம்ஸ் வந்து ஸ்கிப்பிங் பண்ணி உங்களோட உடற்பயிற்சியை ஒரு மணி நேரம் தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா நல்ல எஃபெக்ட் உங்கள் வெயிட் லாஸில் கிடைக்கும் அது மாதிரி நல்ல ஒரு மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு முக்கியமாக எக்ஸசைஸ் முடிஞ்சதுக்கப்புறமா நல்ல காட்டன் துணி வச்சு உங்கள் வேர் தலையிலேருந்து முகம் கை கால்லாம் நல்லா துடைக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லைனா அதுவே உங்களுக்கு கோல்டு வரத்துக்கு ஒரு ஒன்று வாய்ப்பாயிடும் உங்களோட வெயிட் லாஸ் பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் அதனால் நல்லா தலையெல்லாம் நல்லா துடைச்சதுக்கப்புறமா உங்கள் ரெகுலரான வேலைகள் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்கள் எம்டி ஸ்டமக்கில் நீங்கள் குடிக்க வேண்டிய ட்ரிங்க் இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப் இருக்க மாதிரி டர்மரிக் வாட்டர் எடுத்துக்கணும் இது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவே நல்ல வெயில் காலமாக இருந்துச்சு அப்படின்னா வெறும் ஹாட் வாட்டரில் வந்து நீங்கள் மஞ்சள் கலந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ வந்து சீசன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளைமேட் மாறுது இல்லையா இந்த சமயங்களில் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க நல்லா தண்ணியை வந்து ஹீட் பண்ணுங்கள் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சுக்கு கொஞ்சம் நல்லா இடிச்சுக்கோங்க இடிச்சுட்டு அந்த தண்ணியில் லைட்டாக போட்டு கொதிக்க விடும்பொழுது ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நல்லா ஊற விட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா வடிகட்டி ஒரு அரை எலுமிச்சம் பழம் மட்டும் அதில் பிழிஞ்சிக்கோங்க ஒரு ஸ்பூன் இருக்க மாதிரி தேன் கலந்து நீங்கள் காலையில் எம்டி ஸ்டமக்கில் எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும் அடுத்து இன்னைக்கு உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் சாலட் எடுத்துக்கோங்க ஃப்ரூட் சாலட் எடுக்கும்பொழுது அந்த நாள் ஃபுல்லாக உங்களுக்கு ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கும் உடம்புக்கு தேவையான எல்லா விட்டமின்ஸும் ஈஸியாகவே கிடைக்கும் ஒரு ஃப்ரூட் சேலட் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு ஃப்ரூட்ஸாவது அதில் நீங்கள் சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழம் ஒரு பழம் ஒரு பழம் நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரே ஆள் அவ்வளோ குவான்டிட்டி சாப்பிட முடியாது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து காலையில் ஃப்ரூட் சாலட் சாப்பிட்றதாக இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது செய்கிறதுக்கு இதில் நீங்கள் சேர்க்க வேண்டிய முக்கியமான பழம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சஜஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் அதுக்கப்புறம் கொய்யா திராட்சை இப்போ வந்து பப்பாயா அப்புறம் வந்து தர்பூசணி இது கிடச்சிதுன்னா ஈஸி தர்பூசணி சீசன் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மாதுளப்பழம் பழம் நீங்கள் எடுத்துக்கலாம் காஞ்ச திராட்சை கூட நீங்கள் இதில் வந்து சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் தேன் கலந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ வயிறு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் இதோட அளவு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு இரநூத்தம்பது கிராம் கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஏன்னா எல்லாமே நீர் பழம் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு ஈஸியாகவே ஜீரணம் அதனால் ஒரு இரநூத்தம்பது கிராம் நல்லா ஒரு போலில் போட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணி ஹாட் வாட்டராக இருக்கணும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்களோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ தண்ணி குடிக்கணும் அப்படின்றத கணக்கு பண்ணிக்கோங்க இருபது கிலோக்கு ஒரு லிட்டர் தண்ணி அப்படின்ற விகிதத்தில் உங்களோட எடை எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி குடிக்கணும் ஆனால் ஒரே டைமில் எவ்வளோ தண்ணியும் குடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக தொப்பை விழும் ஒரு டயட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணணும் ஒரே டைமில் எல்லாமே சாப்பிட்டு நம்ம எல்லாமே ஆரோக்கியமாக எடுத்துக்கிட்டு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சைட் எஃபெக்ட் இருக்கும் அந்தந்த அளவு அந்தந்த டைமில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சீராக நம்மளோட உடல் அமைப்பு இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு முறை நீங்கள் தண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா இரநூறு எம்எல் நீங்கள் தாராளமாக குடிக்கலாம் அதுக்கு மேலே கஷ்டப்பட்டு குடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டுலாம் தயவு செஞ்சு யாருமே குடிக்காதீங்க ஹாட் வாட்டராக எடுத்துக்கிறது இப்போ இருக்க சூழ்நிலைக்கு ரொம்ப நல்லது இன்றைக்கி மதியம் லன்ச் நான் ரெண்டு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு எது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் செய்யலாம் வாழைத்தண்டு ஃபஸ்ட்டு வந்து வாழைத்தண்டு இந்த வாழைத்தண்டில் நீங்கள் பொரியல் செஞ்சு சாப்பிட்டாலோ இல்லைனா கூட்டு செஞ்சு சாப்பிட்டாலோ ரொம்ப நல்லது ஒரு இரநூறு கிராம் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த ஏழு நாள் இந்த டயட்டை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய நீங்கள் இந்த ஒரு கப் வாழைத்தண்டு கூட்டு இல்லைனா ஒரு கப் வாழைத்தண்டு பொரியல் அப்படின்றது உங்களுக்கு வயிறு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் அதுவே உங்களால் சரியாக சாப்பிட முடியாது ஏன்னா உங்களுக்கு வயிறு அழகாக ஈஸியாக சுருங்கிடும் இந்த ஒரு ஏழு நாள்லையே அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க வாழைத்தண்டு முடியல அப்படின்றவங்க அத்திக்காய் பொரியல் இல்லைனா அத்திக்காய் கூட்டு அத்திக்கா பொரியலாகட்டும் அத்திக்காய் கூட்டு இல்லை வாழைத்தண்டு கூட்டு இது ரெண்டுமே பெண்களுக்கு அவ்வளவும் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இது ரெண்டு விஷயம் போல் நீங்கள் எடுக்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா வயிறு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் திருப்தியான ஒரு விஷயம் நடக்கும் ஏன்னா சாப்பிட்டு பார்த்திங்கன்னா நல்லா திருப்தியாக இருந்துச்சுன்னா ஓகே அடுத்து நம்ம சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் லேட்டாக கூட ஆகலாம் ஓகேங்களா அதனால் திருப்தியாக எடுத்துக்கோங்க இல்லை ஏதாவது ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க வாழைத்தண்டாக இருந்தாலும் சரி அத்திக்காக இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் மத்தியானம் கூட்டு பொரியல் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கலாம் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசியில் போண்டா ஒரு மூணு நாலு போண்டா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் என்னங்க வெயிட் லாஸ் அப்போது எண்ணெயில் பிடிச்ச பொருளாக அப்படின்னு நினைக்கிறீங்களா எண்ணெயில் பிடிச்ச பொருளாக இருந்தால் சாப்பிடக்கூடாது நான் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது வெயிட் அப்போ எண்ணெயில் பிடிச்ச பொருளும் சாப்பிடலாம் அளவாக எடுத்துக்கணும் ஓகேங்களா இந்த சைஸில் இருக்க மாதிரி போண்டா ஒரு நாலு போண்டா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இதோட ரெசிபி நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் இதுதான் இன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு நாலு போண்டா இருக்க மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க நைட்டு இவ்வளோ விஷயம் நீங்கள் சாப்பிட்டுட்டு நைட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய ட்ரிங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கு டீ எடுத்துக்கோங்க இந்த சுக்கு டீ எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலெல்லாம் கலக்கக்கூடாது சரிங்களா நல்லா ஒரு ஒரு இன்ச்சு இருக்க மாதிரி சுக்கை நல்லா தட்டிக்கோங்க தட்டி தண்ணியில் ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணியில் நல்லா அதை கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டு அது ஒரு டம்ளர் பொழுது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் பணக்கற்கண்டோ இல்லைன்னா ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரையோ சேர்த்து மூடி வச்சுருங்க கொஞ்சம் மூடி வச்சதுக்கப்புறமா அது நல்லா கரைஞ்சிடும் இல்லையா அதுக்கப்புறம் வடிகட்டி ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க இதுதான் நீங்கள் நைட்டு படுக்கிறதுக்கு முன்ன எடுக்கக்கூடிய ஒரு ட்ரிங்காக இருக்கும் ஒரு டம்ளர் சுக்கு டீக்கு ஒரு இன்ச் இருக்கிற அளவுக்கு சுக்கு இருந்தால் போதும் அளவுக்கு அதிகமாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தொண்டை பகுதியிலேருந்து வயிறு பகுதி வரைக்கும் கொஞ்சம் எரிச்சல் ஏற்படும் அதனால் அளவாக எடுத்துக்கோங்க அது கூட கண்டிப்பாக பணக்கற்கண்டு எதுக்காக இந்த பணக்கற்கண்டோ நாட்டு சக்கரையோ சேர்க்குறோம் அப்படின்னா சுக்கு வந்து சூடு அதிகம் அந்த சூடு உடம்புல அதிகமாகவே நம்ம இந்த டைம் எடுக்கிறதுக்கான காரணம் சூடு இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஏன்னா மழை டைமாக இருக்குது இல்லையா கோல்டு வரக்கூடாதுன்றதுக்காக தான் இருந்தாலும் அதிகம் ஓ சூடு வரக்கூடாதுன்றதுக்காக தான் பனக்கற்கண்டு பனக்கற்கண்டு வந்து பார்த்திங்கன்னா குளிர்ச்சி அது கூட இல்லைன்னா நாட்டு சக்கர ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சேர்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வெற்றிகரமாக எட்டாவது எட்டாவதுனால கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணிவிடுங்க இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாத விவசாய இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறதுக்கு அந்த பெல் அக்கௌண்டும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் வர கூட எல்லா விட நோட்டிஃபிகேஷனும் உடனுக்கு உடனே கிடைக்கும் தேங்க்யூ